ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டக்கா டீச்சிங் மேக்ஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு சில டிப்ஸ் கொடுங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ நான் நான் படிக்கும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் அந்த மாதிரி இல்லை ஸோ நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு தான் நான் ஸ்டூடெண்ட்டாக என்ன நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் படிக்கும்போது டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு இதே போர்ஷன் தான் படித்தேன் இப்போ நீங்கள் படிக்கும்போது அதே போர்ஷன் தான் போர்ஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை எந்த அளவுக்கு நாங்கள் போர்ஷன் படித்தோமோ அதே தான் நீங்களும் படிக்கிறீங்க பட் உங்களுடைய மார்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ஸோ டிஃப்ரென்ஸ் புரியுதா ஸோ டூ ஹண்ட்ரட்க்கும் ஹண்ட்ரட்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் புரியுதா நிறைய போர்ஷன் இருக்குது அதுலேருந்து ஏதோ கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க ஸோ அப்போ உங்களுடைய போர்ஷன் வந்து ஹெவியாக இருக்குது ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத தான் அதுக்கான ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஸோ அதை எப்படி படிக்கணும் எந்தெந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ அதுக்கான ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் நான் படிக்கும் போது என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறோம் புதுசாக எதுவும் நான் ஷேர் பண்ணல ஓகேவா ஸோ டிப்ஸ் வந்து யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிடலாம் ஸோ இந்த டிப்ஸ் நான் எழுதி வச்சுருக்கேன் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற டிப்ஸ்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன் பட் டிப்ஸை விட ஒரு ஸ்டெப் நீங்கள் போடுற எஃபர்டில் தான் இருக்குது ஸோ யார் வேணாலும் டிப்ஸ் கொடுக்கலாம் பட் நீங்கள் போடுற ஒரு எஃபர்டில் தான் இருக்குது எல்லாமே நீங்கள் உங்கள் மேலே பிலீவ் பண்ணி நீங்கள் போடுற எஃபர்ட்டில் தான் உங்களுடைய மார்க்ஸ் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா எந்த மார்க் எடுத்தாலும் பாஸ் தேர்ட்டிலேருந்து எவ்வளோ எடுத்தாலும் நீங்கள் பாஸ் தான் ஸோ நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டா போதும் அப்படின்ற வேர்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க எப்படியாவது நான் மேக்ஸில் வந்து ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நினைக்கும் போதே ஹையாக நினைங்க நான் ஒரு ஃபிஃப்டி மார்க் எடுக்கணும் ஸோ ஜஸ்ட் பாஸ் பர்சனுக்கு நான் சொல்கிறேன் நினைக்கும் போதே கொஞ்சம் ஹையாக நினைச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் மார்க்காவது எடுப்பீங்க ஸோ நான் நான் எப்பயுமே எல்லாத்துலேயுமே நினைக்கிறது நான் எப்பயுமே சென்டம் எடுப்பேன் அப்படின்றத நான் நினைப்பேன் ஸோ அப்படி நினைக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு நைன்டி ஃபைவ் அந்த மாதிரியாவது நம்மளால் எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ நினைக்கும்போதே நம்மளோட எய்மை வந்து ஹையாக நினைக்கணும் ஸோ அது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது அது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங் இதை நம்ம யாருமே ஃபாலோ பண்ணவே மாட்டோம் பிகினிங்லேருந்து நம்ம படிக்கவே மாட்டோம் எப்பயுமே சரி அந்த எக்ஸாம் டைம் அந்த மந்த் வரதுக்கு ஒரு த்ரீ மந்த் இல்லாட்டினா டூ மந்த்துக்கு முன்னாடி தான் பிளான் போடுவோம் ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் பட் பிகினிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் நானுமே சரி பிகினிங்லேருந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அப்பப்போ ஸ்டாஃப்ஸோட டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நான் படிச்சுட்டு வருவேன் பிகினிலேருந்து நான் படிக்க மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு போர்ஷனும் இப்போ அதிகமாக இருக்குது ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு தான் வைக்கிறாங்க பட் போர்ஷன் வந்து ஹெவியாக இருக்கனால நீங்க பிகினிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு சம் போட்டு பாக்குறீங்க அப்படின்னா அது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுறாதீங்க ரெகுலராக அந்த சம்மை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கும் ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ ரெகுலர் ப்ராக்டிஸுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தது சரி ஓகேக்கா நான் பிகிங்லேருந்து என்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் ரெகுலராகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பட் எந்த சாப்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் என்னோடய ப்ரிப்பரேஷனை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாப்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்போது ஈஸி சாப்டர்ஸும் ஹார்ட் சாப்டர்ஸும் தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க இது மேத்தமெட்டிக்ஸ்க்குன்னு மட்டும் இல்லை மற்ற நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆகட்டும் கெமிஸ்ட்ரி ஆகட்டும் எதுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸை ஸோ எந்த சாப்டர் ஈஸியோ அதை வந்து இந்த ஆஃப்டர்நூன் டைமு ஈவினிங் டைம் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க எது உங்களுக்கு ஹார்டுன்னு தோணுதோ அதை ஏர்லி மார்னிங்கே நீங்கள் போட்டு பார்த்துருங்க ஓகேவா ஸோ எது ஈஸி எது கஷ்டம் அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஸோ பெட்டர் டைமிங் சூஸ் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் நைட் டைம் சில பேருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்போ ஹார்டாக இருக்கிறதெல்லாம் நைட் டைம் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ப்ளேஸும் ரொம்ப முக்கியம் நம்ம எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறோம் அப்படின்றதும் முக்கியம் உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த இடத்துல உட்காந்து படிச்சுக்கோங்க ரெகுலராக அங்கேயே உட்காந்து படிங்க ஓகேவா அடுத்தது ரொம்ப பாடாக இருக்குது எனக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னே தோணலை அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு ஃபன்னி டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஒரு சில வேர்டுக்கெலாம் வாயிலே நம்மளுக்கு நுழையாது ஸோ அந்த வேர்டெல்லாம் நம்ம ஃபன்னியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஏதோ ஒரு படத்தோடு ரிலேட் பண்ணி சாங்கோடு ரிலேட் பண்ணி இல்லை ஃப்ளோசாட் போட்டு இந்த மாதிரிலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இது மேத்தமெட்டிக்ஸ்னு இல்லை எந்த சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார்ம்லாஸுமே சரி ஃபன்னி டிப்ஸ் வச்சு ஃபார்முலாஸ் ரிம ரிமம்பர் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க நான் படிச்சுட்டேன் எல்லாமே நான் போட்டு பார்த்துட்டேன் நான் கிளியராக இருக்கேன் அப்படின்றப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டெஸ்ட் நிறையா நீங்கள் எழுதி பார்க்குறோம் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்க்கும்போது தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ இன்னும் எஃபர்ட் போட்டு படிக்கணுமா இல்லை இதை விட கம்மியாக படித்தாலே போதுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அடுத்தது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த மேக்ஸ் சப்ஜெக்டே எடுத்துக்கோங்களேன் இந்த சம் எப்படி போடலாம் ஃப்ரெண்டு வேறு மாதிரி ஈஸியாக போட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு மாதிரி ஈஸியாக போட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி படிங்க பட் அந்த டிஸ்கஷன் அப்படின்றது எப்போன்றது முக்கியம் ஓகேவா நீங்கள் போட்டு பார்க்குறீங்கள அந்த டைமில் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க எக்ஸாம் டைம்ல தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸே பண்ணாதீங்க ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறது வேற மாதிரி இருக்கும் உங்க ஃப்ரெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வேற மாதிரி இருக்கும் ஸோ போய் நீங்க கேட்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கதையும் சில பேர் குழப்பி விட்ருவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி நானும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நானும் நிறைய பேர் குழப்பையும் விட்டுருக்கேன் ஸோ அந்த மாதிரி எக்ஸாம் டைமில் தயவுசெய்து போய் டிஸ்கஸ் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் பண்ணுறீங்கல்ல ப்ரிப்பரேஷன் லெவல் செக் பண்ணுறீங்க இல்லை அப்போது வந்து உங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத நீங்களே கவனிங்க என்னென்ன எந்தெந்த ஸ்டெப்பில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம எழுதின பேப்பரை நம்மளே எடுத்து பார்க்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக ஸோ ஒரு மேக்ஸ் டெஸ்ட் ஏதாவது ஒன்று எழுதிட்டோம் அப்படின்னா அதை திருப்பி நம்மளை கரெக்ஷன் பண்ண சொன்னாங்கன்னா நம்மளுக்கு சுத்தமாக பிடிக்காது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு பட் அதை கரெக்ட் பண்ணி நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பிகினிங்லேயே ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது டிப்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் இந்த மாதிரி டிப்ஸ் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நான் நிறைய எழுதுன்னு நினச்சேன் பட் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாமே சொல்றதை விட நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ எல்லாமே எல்லாம் சொல்லிடலாம் இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப் அட்வைஸ் அரை மணி நேரம் கூட பண்ணலாம் பட் அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் நம்ம என்ன எஃபர்ட் போட போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம் சரிங்களா ஸோ இன்னிலேருந்து நீங்கள் எஃபர்ட் போடுங்க நீங்கள் உங்களையே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உங்களோட மார்க்ஸ் அகெயின் அகைன் நீங்கள் ஹண்ட்ரட் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னாலும் உங்களோட எய்ம் வந்து ஹண்ட்ரடுன்னு தான் இருக்கணும் நான் சென்டம் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும் ஸோ அதில் விட கம்மியாக மார்க் வந்தாலும் நோ ப்ராப்ளம் பட் அவங்களோட எய்ம் வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் பார்ட் டூ கூட போடுறேன் வேறு ஏதாவது வழியிலயோ உங்களுக்கு டிப்ஸ் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா கூட சொல்கிறேன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஸ்டூடெண்ட்டை என்ன நான் ஃபாலோ பண்ணணும் அதை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு தப்பாக தெரியலாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தேவையே இல்லை அப்படின்லாம் தோணலாம் பட் நான் ஃபாலோ பண்ண என்னுடைய ஜேர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை எதாவது நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்